அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் இது நிச்சயமாக காணாமல் போகும் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தான் நிம்மதி இல்லாமல் ஒரு தூக்கம் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு கவலையுடன் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த கவலைகள் தீர்ப்பதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையானது ஒரு அகல் விளக்கு வேணும் அது புதிதாக இருந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட பழைய அகல் விளக்கு இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் எப்போ செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும் அல்லது சனிக்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் கிழமை எதற்காக செய்யணும் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்ஹோரை சனிக்கிழமை சனிஹோரை இந்த இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு அற்புதமான வழிபாடு செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பரிகாரம் செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை நாளை அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நமக்கு வந்து பைராஷ்டமி கூடுதல் சிறப்பு பெற்ற நாள் தான் செவ்வாய்க்கிழமை என்று இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஒன்று காலை ஆறு டு ஏழு செய்துடுங்க அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செய்துடுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு தேவையானது எட்டு மிளகு ஒரே ஒரு ரூபாய் கொஞ்சம் கல்லுப்பு தேவைப்படும் ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக இருக்கலாம் பழையதாக இருக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை எடுக்காதீங்க அந்த உப்பு நம்ம சைவத்துக்கும் சமைச்சிருப்போம் அசைவத்துக்கும் சமைச்சிருப்போம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த சமையல் உப்பு எடுக்காமல் ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் சமையலுக்கு கொஞ்சம் போட்டுட்டு மிச்ச பாதி உப்பை எடுத்து அதை மடித்து இன்னொரு பாஸ்கட்லாம் போட்டு வச்சுருங்க அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பரிகாரத்துக்கு நம்ம குளியலுக்கு இந்த உப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பை எடுத்துகிட்டு எட்டு முறை அந்த கல்லூப்பை போட்டு போடணும் அந்த அகல் விளக்கில் எப்படி சொல்லி போடணும்னா நான் கடன் எனக்கு அடைஞ்சிடுச்சு கடன் தீர்ந்துருச்சு கடன் இப்போ எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும் கடனை அடைச்சிட்டேன் கடனை நான் அடைச்சிட்டேன் கடனை அடைச்சிட்டேன் அப்படிங்கிறத எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கோ அந்த லட்சத்தை சொல்லுங்கள் இப்போ வந்து ரெண்டு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சம் கடனை அடைச்சிட்டேன் ரெண்டு லட்சம் கடனை அடைச்சிட்டேன்னு எட்டு முறையும் சொல்லணும் அதற்கப்பறம் எட்டு மிளகை எடுத்துக்கோங்க அந்த எட்டு மிளகையும் எடுத்துகிட்டு நீங்கள் முதல்ல கல்லுப்புக்கு என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதே வார்த்தையை சொல்லணும் இரண்டு லட்சம் கடனை அடைச்சிட்டேன் இரண்டு லட்சம் கடனை அடைச்சிட்டேன்னு எட்டு மிளகை போட்டு நம்ம சொல்லணும் சொல்லிட்டு ஒருபா நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க ஒருபா நாணயத்தை வந்து நடுவில் குத்தி வச்சுருங்க அதாவது நேராக வந்து குத்தி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கல்லுப்பை மிளகு ஒருபா நாணயம் பரிகாரம் செய்து அப்படின்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வராகி என்ன படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் தாய் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பிரார்த்தனை செய்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்துட்டு அவங்க படத்திற்கு முன்னாடி இதை வச்சிருங்க அல்லது கால பேரவர் படம் இருக்கோ அல்லது சொர்ண ஆர்ஷனாக பேரவர் படம் இருக்குன்னா பைரவர் படத்திற்கு முன்னாடி இதை வச்சுருங்க இரண்டு படமே உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது லக்ஷ்மி விளக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தயார் முன்னாடி இந்த இதை வச்சுருங்க அதாவது மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்து வச்சிருங்க எத்தனை நாட்கள் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னா எட்டு நாட்கள் கழித்து ஒன்பதாவது நாள் காலையில் எடுத்து இந்த கல்லுப்பையும் மிளகையும் வந்து ஓடும் தண்ணீரில் விற்றுங்க அதாவது நம்ம ஸ்ரீங்கிளையும் போடலாம் வாஷ் பேஷனில் போட்டுக்கலாம் அந்த அதை ஒருபான் நாணயத்தை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மறு எதாவது ஒரு பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா கோயில் உண்டியல் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க பார்த்தீங்களா அப்போது அந்த ஒருபான் நாணயத்தை நீங்கள் சுவாமி உண்டியலில் போற்றலாம் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் காணாமல் போகும் நம்பிக்கையுடன் இது செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குரலை இரவு எட்டு டு ஒன்பது காலை ஆறு டு ஏழு செய்து பாருங்க ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு பைரவர் வழிபாடு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் கழுத்து நெறிக்கும் கடன் இருந்தால் கூட அந்த கடன் காணாமல் போகும் பைரவருடைய அற்புதத்தால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடனும் தீரும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தான் அதிகப்படியான கடன் அவங்களுக்கு அமையும் எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நேரம் போல ஒரு நேரம் வந்து அமையாது ஒரு நேரம் பிஸ்னஸ் நல்லா சூப்பராக லாபமாக இருக்கும் ஒரு ஒரு சில நேரம் கொஞ்சம் நஷ்டமாகிடும் அந்த மாதிரி நேரம் வந்து அவங்க பணத்தை பா பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டு மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் கடனில் போய் மாட்டிப்பாங்க அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கால பைரவரை தேய்பிரி அஷ்டமி அன்று நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தொழிலால் உங்களுக்கு எந்த நஷ்டமே வராது அந்தளவுக்கு பைரவரோட வழிபாடு வந்து ரொம்ப நமக்கு சிறப்பை கொடுக்கும் தேப்பிரி அஷ்டமி என்று என்று பைரவர் கோவில் பக்கத்தில் இருந்தால் போய் வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே ஒரு வேலைக்கு ஏற்றி வைத்து பைரவருக்கு வழிபாடு செஞ்சாலே போதும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் எந்த நஷ்டமும் வராது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒருவேளை கடன் இருந்தால் கூட அந்த கடனை வந்து பைரவர் நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் நாளை பார்த்தீங்க என்று காலை பைரஷ்டமி வருது நாளை வந்து தவற விற்றாதீங்க அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு வருஷத்துக்கு வழிபாடு செய்கிறதுக்கு சமமாகும் நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு செய்யலாம் ஏன்னா அன்றைய நாள் முழுவதுமே நம்ம கஷ்டமே திரு இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பைரவர் வழிபாடு அதேபோல் நம்மளுடைய வராகி எண்ணெய் வழிபாடு வராகி எண்ணெய் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் கடன் தொல்லையும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அனைத்துமே கிடைக்கும் அஷ்டமி என்று வராகன்ன வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியது வராகண்ணி வழிபாடு எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பதிவு வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் பைராஷ்டமி என்று என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும் கோவிலுக்கு அப்படிங்கிற பதிவு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறேன் பைராஷ்டமி எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவு பார்க்காதவங்க என் டி கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆண்மைத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி